வெள்ளையாடை சாத்தானின் தந்திரம் 13. வெளிப்புற பரிசுத்தத்தில் சிறைப்பட்டிருக்கும் பக்தர்களின் மனதில் ஆழமாக விழுந்த விதைதான் பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆடையான வெள்ளை ஆடையை அணிய வேண்டும் என்பதாக. இன்றும் சிலரின் மனதில் வெள்ளை ஆடை அணிபவர்களுக்கும் கருப்பு அல்லது வர்ண ஆடை அணிபவர்களுக்கும் பரிசுத்தத்தில் வித்தியாசம் உண்டு என்ற வேதத்தில் போதிக்கப்படாத சாத்தானால் வித்திடப்பட்ட இந்த தந்திர வார்த்தையை விளக்குவது இப்பதிவின் நோக்கமாகும். முதலாம் உடன்படிக்கையான நியாயப்பிரமாண காலத்தில் பல வெளிப்புற பக்திகளின் அடையாளங்கள் மூலம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல விசுவாசங்களை கற்பித்து கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2:17 அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆம், மெய்ப்பொருள் வெளிப்பட்ட பிற்பாடு வெளிப்புற பக்தியின் அடையாளங்கள் மாயமான தாழ்மைகள், நியாயப்பிரமாண ஆச்சாரங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்து நிறைவு செய்து ஒழித்தார். கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடராதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதில் எனது கேள்வி என்னவென்றால், ஆச்சாரம் நிறைந்த முதலாம் உடன்படிக்கையிலேயே வெள்ளையாடை அணிவது பரிசுத்தம் என்றோ, ஊழியர்கள் வெள்ளையாடை தான் அணிய வேண்டும் என்றோ கட்டளை விதிக்கப்படவில்லை. அப்படி இருக்க இரண்டாம் உடன்படிக்கையில் வெளிப்புற பரிசுத்த அடையாள ஆச்சாரத்திற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் முற்றுப்புள்ளி வைத்து அடித்த ஆணியை புடுங்க முற்படும் சக்தி எது? அதாவது கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கைக்குள் வெள்ளையாடை அணிந்தால் பரிசுத்தவான்கள் என்ற மாயை எப்படி உருவானது? 1 ஜோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவரை பின்பற்றும் அன்பான சகோதர சகோதரிகளே, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையிலே வீணாய் இருமாய்ப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கொலோசியர் 2:19 சிலுவையை விசுவாசிப்பவர்கள் முதலில் விசுவாசிக்க வேண்டியது ஆச்சார அல்லது பக்தியின் வெளிப்புற எந்த கிரியையினாலும் நாம் பரிசுத்தம் அடையவும் முடியாது, பரிசுத்தத்தை காப்பாற்றவும் முடியாது. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவு செய்தார் என்பதை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்படியாயின் சிலுவையை விசுவாசிக்கும் நாம் பக்தியின் கிரியைகளையோ அடையாளங்களையோ செய்ய தேவையில்லையா என்ற கேள்வியும், அத்துடன் யாக்கோவில் கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்ற வார்த்தையும் உங்கள் சிந்தனையில் எழலாம். எந்த பக்தியின் வெளிப்புற அடையாளமும் ஆச்சாரமும் கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு பிற்பாடு இல்லை என்பதை கிறிஸ்து சிலுவையில் அடிபட்ட ஆணியுடன் சாட்சியாக நின்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும். யாக்கோவில் சொல்லப்பட்ட கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்பது பக்தியின் கிரியைகளை குறிப்பிடவில்லை. யாக்கோவு முழுவதும் படித்தால் உங்களுக்கே புரியும், அங்கே நற்கிரியைகளை செய்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் கிரியையே நற்கிரியைகளை செய்து நமது விசுவாசத்தை காண்பிப்பதுதான். வெள்ளை உடுத்தி செருப்பு கலட்டி முக்காடிட்டு எங்களை தாழ்த்துவதல்ல பரிசுத்தம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரித்தது என விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை பரிசுத்த வேதாகமம் காண்பிக்கும் நற்கிரியைகளை செய்து நிரூபிக்க வேண்டும். நிருபங்கள் முழுவதும் நற்கிரியைகளை செய்யும்படியே வலியுறுத்துகின்றன. அவற்றில் சிலவற்றை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 2:12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். தீத்து 3:8 இந்த வார்த்தை உண்மை உள்ளது.
தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திடமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமுமானவைகள். தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 தீமோத்தேயு 1:5, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1:10, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 5:6, இது மிகவும் கவனிக்க வேண்டிய வசனம். கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அதாவது வெளிப்பிரகாரமான பக்தியின் அடையாளங்கள் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். 2:7, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிற மெய்க்கிரியையை பின்பற்ற வாஞ்சிப்படுவோம். இப்பதிவின் நிறைவாக, வெளிப்புற எந்த பக்தியின் ஆச்சார பிரியர்களும் இயேசு சொன்னது போன்ற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. வெளிப்படுத்தலில் பரிசுத்தவான்களுக்கு வெள்ளை ஆடை கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தையை இப்பிரபஞ்சத்தின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அப்பியாசப்படுத்தும் சிந்தனை உள்ளவர்களுக்காக மனவேதனை அடைகிறோம். தகுதியான ஆடைகளை அணிந்து இருள் சூழ்ந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருங்கள். வெளிப்புற பரிசுத்தத்தை நம்பி சாரமற்று போகாமல் உங்களால் முடிந்தவரை உங்களை சூழ்ந்திருப்பவர்களுக்கு உப்பாக இருங்கள். வெளிப்புற பரிசுத்தத்திலும் உள்புற பரிசுத்தத்திலும் பிரயாசப்பட்டால் நிச்சயமாக ஒன்றில் குறைவுபடுவீர்கள். வெள்ளை ஒடுக்காதவர்களை பாவிகள் என்று நியாயம் தீர்க்காதீர்கள். வேத வார்த்தைகளை உங்கள் விருப்பத்துக்கு உபயோகிக்காதீர்கள். ஒருவன் எந்த நிற ஆடையை வேணுமானாலும் உடுக்கலாம், அதற்கு பரிசுத்த வேதாகம் தடை போடவில்லை. மாறாக வெள்ளை உடுக்க சொல்லி கட்டளை போடவும் இல்லை. உங்கள் கண் நல்லதாயிருந்தால் கிறிஸ்துவால் வெண்மையாக்கப்பட்டவர்களை கருப்பு என்று சொல்ல மாட்டீர்கள். 3:10, தன்னை சிருஷ்டித்த அவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம், CCM. சிலுவையே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம்.